நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. என்ன அடிக்கணும்? நல்லா யோசனை பண்ணி பாரு. என் வீட்டு இரும்பு பெட்டியில நானே கண்ணை வைக்கிறதா? இரும்பு பெட்டியில நீ கண்ணை வைக்கலடா, உங்க அப்பாவோட இரும்பு நெஞ்சத்துல கண்ணை வைக்கிற. இது வெளியில தெரிஞ்சா எவ்வளவு கேவலமா பேசுவாங்க. மடையா, குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை அளிக்கிறார் நீதிபதி. அவரை யாராவது கொலகாரன்னு கேவலமா பேசுறாங்களாடா? போட, உன் உபமானத்தை எல்லாம் கேட்டா நான் அவமானம் அடைய வேண்டியது. திருடுறதும் குற்றம் தானே கண்ணா? நீ இப்ப செய்ய போறது திருட்டே இல்ல. இரும்பு பெட்டியில இருக்கிற பணத்தை அப்படியே எடுத்து அதுக்கு சொந்தக்காரர்கிட்டயே திருப்பி கொடுக்க போறோம். அவர் இந்த கையால பணத்தை வாங்கிக்கிட்டு இன்னொரு கையால உனக்கு ஆசீர்வாதம் பண்ண போறார். இதை யாராவது திருத்துன்னு சொல்ல முடியுமா? என்ன வேணும்னாலும் சொல்லு, என் மனசு என்னமோ துணியில். துணிஞ்சு சும்மா விளாசுடா, உனக்கு தூக்கு தண்டனை வந்தா நான் ஏன் தலையை கொடுக்குறேன்? என்னமோ, உன்னை நம்பித்தான் கண்ணை வைக்கிறேன். நீதான் கடவுள் மாதிரி சப்போர்ட்டா இருக்கும். அதெல்லாம் ஒரு ரிப்போர்ட் வராம நான் பாத்துக்கிறேன். உன் வேலையை கவனி. விஷய சக்சஸ். தேங்க்யூ மச்சம். கவலைப்படாதான். Thank you.
Kita orang,
போயிட்டு வாங்க. ஷாபாடா போய். ஐயா, கண்ணன் கல்யாணத்தை ஒரு விதமா முடிச்சாச்சு. இந்த சந்திரன் மட்டும் ஒத்துக்கிட்டு இருந்தா நீலா கல்யாணத்தையும் செலவோட செலவா சிக்கனமா முடிச்சு சிக்கனமா தானுங்க முடிச்சிருக்கோம். சிதம்பரம் கொடுத்த 30,000 300 ரூபாய் தான் செலவாயிருக்குங்க. ஏயா சத்தம் போட்டு பேசுற. சிதமா பைத்தியம். அங்க அங்க அந்த வாங்க 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 வாங்க. எங்க இப்படி கால்நடையா புறப்பட்டீங்க? ஓய், என்ன அவரை பார்த்து கால்நடைங்கிற? அவர் என்ன ஆடா மாடா? ரெண்டும் இல்லைங்க, பசு. பசு சாதாரண பசு இல்ல, டாக்டர் பசு. எங்க இப்படி? ஒண்ணும் இல்ல, கல்யாணம்லாம் ரொம்ப விமர்சையா நடந்ததுன்னு கேள்விப்பட்டேன். வரதட்சணை எல்லாம் உழுந்தா வந்து சேர்ந்ததுங்களா? ஏதோ ஒரு மாதிரியா ஒரு 30,000. உங்களுக்கு தான் தெரியுமே அந்த சிகம்பர் பரம ஏழைன்னு. பார்க்க பரதாம இருந்தது, தரவானு கொடுத்ததை வாங்கிக்கிட்டேன். அது சரி, ஒரு தம்படிக்கு லாட்டரி அடிக்கிற திகம்பர் உங்களுக்கு எப்படி 30,000 ரூபாய் கொடுத்தாருன்னு கேக்குறேன். ஓ, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? எதுக்கு இது வேணும்? அவங்க அண்ணன் மகன் இருக்கிறானே சந்தர், அவன் ஏற்பாடு பண்ணான். அதுதான் இல்லைங்கிறேன். திகம்பருக்கு ஒரு பம்பர் லாட்டரி அடிச்சிருக்கு. லாட்டரி இது என்ன? அது புதுசா இருக்குது பாருங்க. அதுக்குள்ள என்ன சிரிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? முழுக்க கேளுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட 30,000 ரூபாய் ரொக்கமா அல்லது ப்ரோ நோட்டா? நோ நோ நாட் நோ நோ, கரன்சி நோட்டு. சர்க்கார் செலவை காய்வான்னு அப்படி சொல்லுங்க. அந்த நோட்டை நீங்க நல்லா உன்னிப்பா கவனிச்சீங்களா? ஏன் கள்ள நோட்டா இருக்குமோன்னு சந்தேகப்படுறீங்களோ? கள்ள நோட் இல்ல, என்ன கொள்ளை அடிச்சிருப்பானோ? இருந்தாலும் இருக்கும். திகம்பர் அதுவும் ஜீவா, அதுக்கு மேலையும் ஜீவா. ஏன் குரங்குக்குள்ள அச்சு சுமர் இருக்கு? ராவ் பகதூர், அந்த நோட்டுகளை நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்ததும் தான். அது எப்படி சார் சொல்ல முடியும்? ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கும் 100 ரூபாய் நோட்டெல்லாம். ஆனா ஒண்ணு சார், அந்த நோட்டுல உள்ள நம்பர் எல்லாம் நான் டைரியில அடிக்கடி குறிச்சு வைக்கிறது வழக்கம். திகம்பர் கொடுத்த நோட்டு நம்பரும் ரெண்டும் ஒன்னா இருக்கு பாருயா. ஐயா, நம்ம இரும்பு பொட்டில இருந்தே பணத்தை எடுத்து நம்ம கையில குடுத்துட்டு நம்மளை ஏமாத்திட்டாங்களையா? எதுக்கு இது வேணுங்க? நீ சொல்லாதையா? இல்ல, நீ ஏன் சொல்லி தொலைக்கிற? இல்ல ஐயா, நம்ம சாமார்த்தியமா ஏமாந்த முட்டாள் ஆயிட்டம் ஐயா. அது எப்படிங்க? இரும்பு பொட்டி சாவி உங்க கையில இருக்கும் போது யமன் அறியாமையா உயிர் போயிடும்? ஐயா, ஒரு யமனுக்கு தெரிஞ்சா பரவாயில்லையா? பல எவன் சேர்ந்தல்லையா பணத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டானுங்க. இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. அத பத்தி சொல்லத்தான் நான் இங்க வந்தேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கோவிலுக்கு போயிருந்தேன். ஆஹா, என்ன பக்தி, என்ன பக்தி டாக்டர் சார்! ஒண்ணு பேசாத, வச்சு எடுத்து கொடுவேன். கை பரபரன்றது அவங்க பேச்சில இருந்து உங்க பணத்தை திருடியது உங்க பிள்ளைன்னு தெரிய வந்தது. என் மகன் கண்ணனா? ஆமா, உங்க மகன் கண்ணன் தான். உங்க அயன் சேஃபில இருந்து ரூபாய் 30,000 திருடி கண்ணன் திகம்பர் கையில கொடுக்க, திகம்பர் உங்க கையில கொடுக்க அவங்க திட்டப்படி கல்யாணம் பிரமாதமா ஜோர. ஐயோச்சப்பாய மடப்பையன், இவரை நான் துச்சிதனாயா? அந்த கண்ணன் பையன் வரச நான் சொல்றேன். என்ன இல்லையா? ஆமா ஐயா, காரை தூக்கி என் தரையில போட்டுட்டேன். மரியாதையை கெட்டு போச்சு. எனக்கு லேட் ஆச்சு, நான் வரேன். குட் ஈவினிங். வணக்கம். நமஸ்காரம். 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 ஓய், என்ன நமஸ்காரத்தை கொத்துறேன்? என்னயா நமஸ்காரத்தை கொத்துறேன்? இல்ல இல்ல, ஒன்னா கொத்தி போறேன் பாரு. ஐயோ, வேட்டி திருக்கி நெருப்பு விட்டாங்க. இனி வேடிக்கை என்ன சந்தேகம்? திடீர்னு எங்க சந்திரனாவுக்கு 30,000 ரூபாய் எப்படி கிடைச்சது? அதுவா, நான் புதையல் எடுத்து அவங்கிட்ட கொடுத்தேன். எங்க அப்பா மாத்திரம் நான் உன்னை கல்யாணம் செய்து கொள்ள கூடாதுன்னு சொன்னாரு, அது நியாயமா?
ராவ் பகதூர் சட்ட விரோதமா வரதட்சணை கேட்டார அதிநியாயமும். ஆச்சந்தர் மங்களம் உண்டாகட்டும். உன்னை பத்தி தாண்டா பேசிட்டு இருந்தோம். அப்படியா? ஆச்சரியம், இந்த நேரத்தில் கூட என்னை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது பேராச்சரியம் பேராச்சரியம். அது ஏதாவது விஷயம் இருக்க வேண்டும். என்ன மணமக்களே, நீங்க தான் நல்ல பால்ல ஒரு துள்ளி விஷத்தை கலந்துட்டீங்களே, உங்களை எப்படி மறக்க முடியும்? அன்புள்ள சகோதரி, உனது சகோதரனாகப்பட்டவன் வருங்காலத்திலே ஒரு பெரிய டாக்டர் ஆகக்கூடியவன். இந்த டாக்டர் கையினால் விஷத்தை கொடுத்தாலும் அது பல வியாதிகளை குணப்படுத்தும். உங்களுடைய மாமனாருக்கு ஒரு கொடிய நோய், அதாவது பேராசி என்ற நோய், அதுக்கு நான் கொடுத்த மருந்துதான் கரெக்டுமா? ரொம்ப கரெக்ட். என்ன இருந்தாலும் உங்க பேச்சு கேட்டு அவர் திருடி இருக்கவே கூடாது. ஓஹோ, நீங்களா மிஸ்டர் ராபகதூர்? உங்களுக்கு ஆயத்து நூறு. அடே கண்ணா, நம்முடைய குத்து வெளியாகிவிட்டது போல இருக்கேடா. டாக்டர், நீங்க என் வருங்காலத்தை மருமப்புள்ள, அப்படி இருந்தோம் நீங்களும் சேர்ந்தில்லை, மனம் அப்படி தூவிட்டீங்க. என்ன சமாச்சாரம்? என்ன சமாச்சாரமா? நீங்கள்லாம் சேர்ந்து கூண்டோட கைலாசம் போறீங்க பாருங்க. கைலாசமாவது வைகுண்டமாவது என்னப்பா இது? ஏண்டா இன்னமா என்ன அப்பாங்கிற நீ? இனிமே நான் வேற யார போய் அப்பான்னு கூப்பிடுறது? ஏய், என்னையா நையாண்டி பண்ணி பாக்குறியா, இல்ல கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற சுமர்ல பேசுறியா? என் பணத்தை நீ எப்படி எடுக்கலாம்? பின்ன ஊரா விட்டு பணத்தை எடுத்தா உங்க பையனை கல்யாணம் செய்து வைப்பாங்க. ஊரா விட்டு பணத்தை எடுத்து பாரு, உடம்பு தோலை உரிச்சு போடுவோம். அதனாலதான் உங்க பணத்தை எடுத்தேன். அட பய எழுத்துல பேசுறான். என்ன மாப்பிள்ள, குட்டி பக்கத்துல நிக்கிறாங்கிற சுமர்ல பேசுறீங்களா? இப்ப என்ன பண்ண பாறானா? என்ன சமாச்சாரம் ராவ்பகதூர், என்ன நடந்தது? என்ன நடந்ததா டாக்டர்? ஏன் இரும்பு பொட்டியை கொள்ளை அடிச்சுட்டா அந்த திருட்டு பயம் அவன். திருட்டு பயமோனே, இரும்பு பற்றிய கொள்ளை அடிச்சுட்டா? எதுக்கு ராவ்பகதூர்? எதுக்கா? எதுவும் ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களே. நீங்களும் பெரிய ஆளுதான். எனக்கு உண்மையிலேயே ஒண்ணு தெரியாது ராவ்பகதூர். நிஜமாவா? உண்மையாவா? யாரு கண்டா இந்த களவாணி பயப்புள்ள உங்களுக்கு தெரியாம இதை செய்தாலும் செய்திருப்பான். இந்த காலத்து பசங்க ஒரு பொட்டச்சிக்கா புலு கூட பண்ணுவாங்க. இந்த பாருங்க டாக்டர், பாருங்க கொடுமையை கொஞ்சம் பாருங்க. இதுல இருக்கிற நம்பரும் இதுல உள்ள நம்பரையும் பாருங்க. இதுல உள்ள நம்பரும் இதுல உள்ள நம்பர். ஆமா, இந்த நம்பரும் இந்த நம்பரும் ஒன்னா இருக்குதே, இதுக்கும் கண்ணனுக்கு என்ன சம்பந்தம்? உங்களுக்கு இன்னும் புரியலையா? இதெல்லாம் என் இரும்பு பொட்டியில ஏற்கனவே இருந்த நோட்டோட நம்பர். இதே நம்பர் உள்ள நோட்டை திகம்பர் வரதட்சணை என் கையில கொண்டா கொடுத்திருக்கான். அதுக்கு அர்த்தம் என்ன? என்ன? எல்லா பயிலும் பிராடு. இவங்களை எல்லாம் இப்பவே போலீஸ்ல ஒப்படைக்க போறேன். எனக்கு இப்பதான் விஷயம் புரியுது. நான் வரதட்சணைக்காக 30,000 ரூபாய் செக் எழுதி எங்க சித்தப்பா கையில கொடுத்தேன். அவர் சொன்னாரு, நான் வரதட்சணைக்கு ஏற்கனவே ஏற்பாடு பண்ணிட்டேன், ஆகையினாலே இந்த செக்கு இப்ப எனக்கு தேவையில்லைன்னு திருப்பி கொடுத்துட்டேன். பாத்தீங்களா, பாத்தீங்களா, என் வயசை எரியுது. தெரியப்படா, எரியும். என் குடும்ப கௌரவத்துக்கு பங்கம் வந்துருமேன்னு படுறேன். இல்ல, இவங்க ரெண்டு பேரையும் சென்ற ஜெயனுக்கு அனுப்பிச்சு அங்கே உங்க அனிமூலம் முடிச்சுங்கன்னு சொல்லியிருப்பேன். டேய் கண்ணா, இது நியாயமாடா? இப்படி எல்லாம் செய்யலாமாடா? டேய் ராபகதூர், போனா போகுது, மன்னிச்சிடுங்க. என்ன இருந்தா உங்க மகன் தானே, இந்த குற்றம் எல்லாம் சகஜம். இது சாதாரணமான குற்றமா? இது பெரிய கிரிமினல் கேஸ். இதுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கலாம், கொடுக்கலாம், அமோகமா கொடுக்கலாம். ஒரு மகனுக்கு தகப்பனார் செய்ய வேண்டிய முதற்கடமை இதை விட வேற என்ன இருக்கு? நீங்க சட்டவிரோதமா வரதட்சணை வாங்கினீங்களே, அதுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? யார் ராவ? அவர் பெரிய மனுஷன், நீ இதெல்லாம் கேட்க கூடாது. அதனால யாருக்காக வாங்கின? யாருக்கு வாங்கின? நீ நல்லா இருக்கணும் தாண்ட வாங்கின. நான் நல்லா இருக்கணும் தான் நானும் திருடினேன். இன்னும் சொல்ல போனா நீங்க தான் என்ன திருடனாக்குனீங்க. நீங்க கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம வரதட்சணை கேட்காம இருந்தா நான் திருடி இருக்கவே மாட்டேன். என்ன சொன்ன? மாமா, எனக்காக அவரை மன்னிச்சுங்க. மாமா, என்ன மன்னிக்கிறதா? உன்னை கொன்னாலும் தோஷம் இல்ல, இவ்வளவுக்கும் காரணம் நீதான். 30,000 ரூபாய் புகைச்சு போச்சு. எவில்லா நிரபராதி, அவனை திருட சொன்னது நான் தான். என்ன போலீஸ் படைங்க, தண்டிங்க, எது மட்டும் அனுப்பிச்சீங்க. உங்க மகனை மன்னிச்சு அடக்கி என் முகத்தை முடிதான். அப்ப போன ஜென்மத்துல நீ என்ன பாவத்தை செய்தியோ, யார் யார் வீட்டுல கொள்ளையடிச்சியோ, அதனாலதான் ஆண்டவனா பார்த்து உன கொட்டையடா கொடுத்துருக்கான்.
உன் முதலைய பார்த்தா கூட என் மகன் மேல உள்ள கொஞ்ச நெஞ்ச பாஞ்ச கூட போயிடும். போகடா வெளிய. சித்தப்பா என்ன மன்னிச்சிடுங்க. இதான் சரியான சமயம், எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க. ஏ கருப்பா, கூப்பிடுறா போலீஸ. கொஞ்ச நிதானமா யோசனை பண்ணுங்க. திருட்டு நடந்தது என்னமோ வாஸ்தவம் தான், ஆனா அந்த திருட்டுனால உங்களுக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது. நஷ்டம் கிடையாதா? எனக்கு வர வேண்டிய 30,000 ரூபாய் போச்சே, அந்த 30,000 ரூபாய் வந்திருந்தா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? பாரிஸ்ல படிப்புக்காக அவனை லண்டனுக்கு அனுப்பிச்சிருப்பேன். அப்படியா? ராஸ்கல், அனுப்பாதீங்க லண்டனுக்கு அவன், அனுப்பாதீங்க. அது அவனுக்கும் சரியான தண்டனை, உங்களுக்கும் பணம் மிச்சம். நம்மளே மறைச்சு விட்டாங்க. சரி டாக்டர், உங்களுக்காக போனா போது, நான் போலீஸ கூப்பிடல. ஆனா ஒண்ணு, இந்த பயனை இவன் கொஞ்சாதியும் நகை நட்டெல்லாம் கழட்டி வச்சுட்டு கண்ட துணியை கட்டிக்கிட்டு இந்த நிமிஷமே வீட்டை விட்டு போயிடணும். ஆமா கமலா, கடவுள் இருக்க புறப்படு. அப்பா நான் வரேன். ஏண்டா வர்ற? போடா, போய் தெரு தெருவா பிச்சை எடுத்தா தான் பணத்துடைய அருமை தெரியும். நான் இப்பவே என் சொத்தெல்லாம் விட்டு பணமாக்கி பட்டணத்துக்கு போய் ஒரு பேங்க்ல போட்டு ஏதாவது ஒரு சோம்பேறி மடத்துக்கு ஒயில் எழுதி வச்சுக்கிறேன். இல்ல ஏன் ஒயில் எழுதி வச்சுக்கிறேன்? எந்த பயலையும் நான் சித்த முடியாது. அப்பா வழியாமூர்த்தி, இந்த பக்கமே நீ தலை வச்சு படுக்கப்படாது. போ வழியில. என்ன காரியம் செய்தேன்? ராவ் பகதூருக்கு அவர் மகன் பேரில் உள்ள கோபத்தை விட உன் பேரிலே எனக்கு 10 மடங்கு கோபம். டாக்டர் பசுபதி எல்லா விவரமும் சொன்னார், உடனே ஓடி வந்து. சித்தப்பா, நான் பெரிய அபராதி. என் கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக உங்கள் அவமானத்துக்கு ஆளாக்கிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. ராவ் பகதூர் உங்க கால விழுந்து மன்னிப்பு கேட்கும்படி நான் செய்யல. என் பேரு டாக்டர் சந்திரன். சந்திரன்!